அனைவருக்கும் வணக்கம் மக்களே Hi, hello, welcome and welcome to Madarasi vlogs. Once again, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக TVSல manufacturing ஆகி கொண்டிருக்கும் TVS XL heavy duty. So TVS XL வந்து எல்லாத்தோட லைஃப்லயுமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கிராஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம அண்ணாச்சி எடுத்துக்கங்க, நம்ம வாட்டர் கேன் போடுறவர் எடுத்துக்கங்க, எல்லாருமே வந்து TVS XL தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வண்டி எல்லாத்துக்குமே ஒரு பிரத்யேகமான ஒரு வண்டியாக தான் இருக்கும் TVS XL ஹெவி டியூட்டி. இந்த வண்டியில் நிறைய வீடியோஸ், நிறைய காணொலிகள் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ வெயிட்டை வச்சு நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் கூட இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈரோடு மாவட்டத்தில் டிவிஸ்க்குன்னே ஒரு தனியாக மொப்பட் ரேஸ்ன்னே வந்து வருஷம் வருஷம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொப்பட் ரேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாடிஃபை பண்ண TVS XL, TVS 50s அந்த மாதிரி வண்டிகளை வந்துட்டு ரேஸ் ஓட்டுறாங்க. 40 வருஷமாக ஸ்டேபிளாக எத்தனையோ பேர் லைஃப்பில் வந்துட்டு விளக்கி ஏற்றிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டி வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ்க்காகட்டும், அவங்களோட டெய்லி யூஸ்க்காகட்டும் அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த வண்டி. இந்த வண்டி வந்து 100cc இன்ஜின், சிங்கிள் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த வண்டியில் இருக்குது. டியூப்லர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு சாசி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 4.4 PS அட் 6000 RPMல இந்த வண்டியோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோட டார்க் பார்த்திங்கன்னா 6.5 Nm ஆஃப் டார்க் அட் 3500 RPMல இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட எலக்ட்ரிகல்ஸ்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எலக்ட்ரிகல்ஸ் இந்த வண்டியில் ஒன்றுமே கிடையாது. நார்மலான ஒரு ஹாலஜன் பல்ப், ஸோ ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், மற்றபடி இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் 360 ரோட் வியூ எல்லாமே வந்து இப்போ இந்த vlogல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். இந்த வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய குண்டு பல்ப் மாதிரி ஒரு பெரிய லைட் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து நார்மலான ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ். நைட்டில் வந்து விசிபிலிட்டி ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து டே டைம் ரன்னிங் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த இடத்துல டே டைம் ரன்னிங் எல்இடி எரியும். ப்ளஸ் நீங்கள் வண்டி, அதாவது நீங்கள் ஹைபீம் லோபீம் போட்டிங்க அப்படின்னா இது கட் ஆஃப் ஆகிட்டு ஹைபீம் அண்ட் லோபீம் ஆக்டிவேட் ஆகிக்கும். இந்த வண்டியில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் நல்லா இருக்கே கதை. ஸோ USD ஃபோக்ஸ் இந்த வண்டியில் கொடுத்தாங்கன்னா எந்தளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து நார்மலான ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.50 16 inches டயர்ஸ். அவங்களோட டிவிஎஸோட சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே இதில் இந்த டயர்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 120 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் மேக்ஸிமம் லோடு வந்துட்டு 145 kgs, அதாவது இந்த டயர் வந்து 145 kgs வரைக்கும் லோடு தாங்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஜின் வந்து இந்த இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. இந்த இடத்துல BS6 கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம் கொடுத்து பாருங்களேன். O2 சென்சார்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் BS6ஓட வெர்ஷன். கம்மிங் டு தி எலக்ட்ரிகல்ஸ், நீங்கள் வண்டி ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா RPM மீட்ரு, ஃபியூவல் காஜ், ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே எரியுது. ஓகே, ஸோ ஜோக்ஸ் அபார்ட். ஸோ வண்டி ஆன் பண்ண உடனே ஒன்றுமே எரியாது. ஸோ இந்த இடத்துல லோ ஃபியூவல் லைட் எரியுது, இன்ஜின் டயக்னஸ்டிக். ஸோ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் எரியும். அண்ட் தென் ஹை பீம் லோ பீம் லைட் இந்த இடத்துல எரியும். அதுவும் ஸ்டார்ட் பண்ணாதான் எரியும். ஓ ஹாரன், மை காட், ஹாரன் சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியோட ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்விட்சஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வேற நல்லா அடி தாங்குற அளவுக்கு ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஸ்விட்சஸ்லாம் ஒன்றுமே ஆகாது. ப்ளஸ் இந்த இடத்துல இந்த வண்டி ஹேஸ் அ செல்ஃப் ஸ்டார்ட் பாருங்கள். அதுவும் நீங்கள் பிரேக்கை பிடிச்சி அழுத்தினீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட். வா, வண்டி ஆன் ஆகிறதே தெரியலிங்க. ஸோ இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர் ஃபியூவல் டேங்க்குங்க. கிட்டத்தட்ட அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 67 km/L கிளைம் ஆகுன்ற மாதிரி டிவிஎஸில் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஃபுல்லாக லோடு வச்சுட்டு, இது ஃபுல்லாக நீங்கள் லோடெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 40-45 வந்துச்சுன்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ப்ளஸ் இந்த இடத்துல அவங்களுடைய ஒரு நல்ல TVS ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல XL 100 ஹெவி டியூட்டி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரு. ஸோ சின்ஸ் இட் இஸ் FI மாடல், இந்த இடத்துல ஈகோ த்ரஸ்ட் FIன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபுல்லாக நல்ல அழகான ஒரு ஸ்டிக்கரிங் போகுது. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருங்க. கலர் வந்து நல்லா ஒரு பேஜ் ப்ரௌன் கலரில். ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ TVSோட பெயிண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லா பெயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க ஆஹா ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ரொம்ப தூரம் போக முடியுமான்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். whereas this vehicle is designed for load purpose. நீங்கள் லோட் அடிக்கிறதுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா this vehicle is more than sufficient. ப்ளஸ் இந்த வண்டியில் கிட்டத்தட்ட நான் 200 கிலோ 300 கிலோ லோடு அடிச்செல்லாம் பார்த்துருக்கேன். பட் அவங்க 120 கிலோ 140 கிலோவுக்கு மேலே லோடு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வண்டியில் பின்னாடி சீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சீட் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா 4 மூட்டை, அதாவது ஒரு 4 25 கிலோ மூட்டை 100 கிலோ பின்னாடியே வைக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 4 மூட்டை வைக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வைஸ் திஸ் வெஹிக்கிள் இஸ் பக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 வண்டி தாங்க. ஒன்று ஸ்கூட்டி பெப். ஸோ ஸ்கூட்டி பெப்பில் நீங்கள் நல்ல பெரிய லெக் ரூம் இருக்கும், அதுலேயும் நல்ல லோட் அடிக்கலாம். ரெண்டாவது டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி. ஸோ எங்கள் தாத்தாலாம் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த வண்டி தான் வச்சுருந்தார். என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க லோக்கலில் போகணும் அப்படின்னா இந்த வண்டியை யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக டிவிஎஸ் எக்ஸ்எல் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்துல அவங்க ஹைடெக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், அந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி ஷாக் அப்சார்பர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ஹெவி லோட் ஷாக் அப்சார்பர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ 200 கிலோலாம் வச்சு இந்த வண்டியில் ஓட்டி நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஷாக்ஸாக இருக்குது. இந்த ஒரு கீ நீங்கள் 5 இடத்துல இந்த கீயை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே கீ தான். 2. ஸோ 3ஆவது சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே கீ தான். நீங்கள் இந்த கீயை வச்சு நீங்கள் சீட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 4ஆவது சைட் லாக். ஸோ சைட் லாக் போடுறதுக்கும் இதே கீ தான். 4. ஓகே. 5ஆவது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ டூல் பாக்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணணும். அடுத்தது பிரேக் பிடிச்சிட்டு எஸ் வண்டி ஆன் பண்ணதே தெரியல, பட் வண்டி ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க இன்ஜின். இன்ஜினோட சவுண்டே சுத்தமாக கேட்கல. ஸோ BS6 கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்து சூப்பராக பண்ணி சுடுது. ஸோ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த ரியர் வியூங்க. ஸோ ரியர் வியூவில் ஆஸ் யூஷுவல் அவங்க எக்ஸலில் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ மட் ஃப்ளாப். ஸோ மட் ஃப்ளாப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் 360 வாக் அரவுண்ட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் வ்ளாக் மக்களே, வழக்கம் போல் சொல்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மதராசி வ்ளாக்ஸ். ஸோ மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். கொஞ்ச நேரம் தள்ளிக்கிட்டு போவோம். அடாடா அற்புதம் அற்புதம். ஜாலியாக இருக்குது இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு.